அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இம்மாத இறுதிக்குள்ள ஆசிரியர் தேர்வு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோட்டில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பரில் இது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் துவங்கியிருக்கு, அதே போல் புதிய பாடத்திட்டம், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளிகள் மாணவர்கள் 7.5% உள் ஒதுக்கீடு போன்றவற்றால் அரசு பள்ளிகளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேர்றதுக்கான சேர்க்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதற்கேற்ப ஆசிரியர்களும் நியமிக்கப்பட வேண்டும். அப்போ எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கான எண்ணிக்கையை பட்டியலிடப்பட்டு தேவைக்கேற்ப ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஓகேவா? அதேபோல் புதிய ஆசிரியர் தேர்வு குறித்த அறிவிப்பு இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும். ஸோ 1 வீக்கில் வந்துடலாம், எப்போ வேணாலும் வரலாம். அடுத்த ஒரு மாதத்துக்குள் ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் இறுதி செய்யப்படும். ஏற்கனவே நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தகுதி பட்டியல் விரைவில் வெளியிடப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய தகுதி பட்டியல் விரைவில் வெளியிடப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அரசு பள்ளிகளில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் கூடுதலாக சொல்லியிருக்கிறேன். என்ன? அரசு பள்ளிகளில் அலுவலக உதவியாளர்கள், ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களின் காலி பணியிடங்களும் விவரம் பெறப்பட்டு தேவையான பணியாளர்கள் நியமிக்கப்படுவார். ஸோ பள்ளியில் வேற என்ன, அரசு பள்ளிகளில் வேற என்னென்னலாம் காலி பணியிடங்கள் இருக்கும், நம்ம சொன்ன மாதிரி அலுவலக உதவியாளர்களாக இருக்கலாம், ஆய்வக உதவியாளர்களாக இருக்கலாம், அவங்களே சொல்லிட்டாங்க. ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவரம் பெறப்பட்டு தேவையான பணியாளர்கள் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டாங்க. ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிங்க, கண்டிப்பாக எப்பயாச்சும் வரும். ஓகே, அதுக்கான அறிவிப்பு விரைவிலே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த தகவலை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் படிக்க சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.